ஹாய் எவ்ரிவான் இந்த வீடியோவில் எல்இ மோடிசிட் ஜேஆர் எழுதுனேன் ஐ வாண்ட் சம்திங் இன் அ கேஜ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியுடைய சம்மரி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் எல்இ க்ரீவ் இவருடைய ஃபுல் நேம் தான் எல்இ மோடிசிட் ஜிஆர் இவர் வந்து நைன்டீன் அக்டோபர் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீயில் பிறந்த அமெரிக்கன்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் செவன்ட்டி ஃபைவ் நாவல்ஸ்க்கு மேலே இவர் எழுதியிருக்காரு இவருடைய பெஸ்ட் ஃபேன்டசி சீரீஸ் அப்படின்னா த சாகா ஆஃப் ரெக்ளூஸ் அப்படிங்கிறது தான் வாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்த்துடலாம் ஐ வாண்ட் சம்திங் இன் கேஜ் அப்படிங்கிறது ஒரு பெட் ஷாப் ஓனரான மிஸ்டர் ப்ரூசல் அவரை பற்றின ஸ்டோரி தான் சரிதானா இந்த மிஸ்டர் ப்ரூசல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அவருக்கு வந்து இந்த கோஸ்ட் மேலலாம் நம்பிக்கையே கிடையாது சரியா ஒரு நாள் வந்து மிஸ்டர் ப்ரூசலுடைய அந்த பெட் ஷாப்புக்கு ஒரு நபர் வராரு அவர் வந்து ரெண்டு டவ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு அந்த டவ்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் வினோதமாக ஒரு விஷயம் பண்ணுறாரு என்னென்னா அவர் பண்ணுற அந்த விதம் வந்து அந்த நபரையே ஒரு வித்தியாசமான நபர் அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ண வைக்கிது ஸோ அந்த கஸ்டமர் போனதுக்கப்புறம் கூட அந்த பிளேஸில் வந்து ஒரு ஹான்ட்டட் ஹவுஸ் அல்லது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வீடுடைய ஸ்மெல் வருது அப்புறம் ஒரு சரிதானா அப் அப்படி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் ஏற்படுறதுனால அந்த நபர் வந்து கண்டிப்பாக ஹியூமனாக இருக்காது அப்படிங்கிறது தோண வைக்கிறது தான் இந்த ஐ வாண்ட் சம்திங் இந்த கேஜ் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரியி சரி அந்த நம்பர் என்ன பண்ணார் ஏன் அந்த ரெண்டு டவ் வாங்கினார் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணாருங்கிறத இந்த ஸ்டோரியோடைய கான்செப்டே சரி வாங்க ஸ்டோரியை பற்றி பார்த்துடலாம் ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியுடைய பிகினிங்கில் மிஸ்டர் ப்ரூசலுடைய அப்பியரன்ஸ் சொல்கிறாங்க அவர் வந்து பார்க்க ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாராம் சப்பியாக இருப்பாராம் சரி இதெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதையுமே ஈஸியாக ட சாட்டிஸ்ஃபை ஆகமா ஆகாத ஒரு கேரக்டர் எல்லா விஷயத்துலேயும் நிறைய ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாராம் அவரோட கண்ணங்கள்லாம் ரொம்ப ரெட்டாக இருக்குது அப்படின்னும் அவருடைய ஸ்டொமக் வந்து ஒரு மெலன் மாதிரி வாட்டர் மெலன் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது இது மூலிமா என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த மிஸ்டர் ப்ரெஸ்ஸல் இருக்கார் இல்லையா அவர் வந்து ரொம்ப ஃபேட்டாகவும் ஷார்ப் ஷார்ட்டாகவும் மெலன் ஷேப்ட் பெல்லி உடையவர் அவர் இருக்கார் கூடுதலாக அவர் வந்து ஸ்பெக்ஸ் பேர் பண்ணியிருக்காரு அவரோட ஐஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அந்த கிளாஸ் வழியாக பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப வைஸ் பர்சன் மாதிரி தான் இருக்கார் அண்ட் ஜீனியல் லுக்கு ஒரு ஜீனியல் அவுல் மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் இவர் தான் அந்த பெட் ஷாப்புடைய ஓனர் அவருடைய பெட் ஷாப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது பேர்ட்ஸ் இருக்குது கேட்ஸ் டாக்ஸ் மங்கிலாம் இருக்குது அவருடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டியே கஸ்டமர்ஸ்க்கு வந்து பெட் அனிமல்ஸ் செல் பண்ணுறது தான் அனிமல் சேல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் அந்த பேர்ட் சீடு அதை சேல் பண்ணுறாரு அப்புறம் அதுக்கு ஃபிஷ்ஷுக்கு உண்டான ஃபுட்டு ஃபிஷ்ஷுக்கு உண்டான கேஜஸ் சரிதானா அதே மாதிரி மிஸ்டர் பிரசல் வந்து அவங்களுக்கு வர்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த அனிமல்ஸ் அல்லது அந்த பேர்ட்ஸ் அந்த ஃபிஷ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதை எப்படி டேக் கேர் பண்ணணும் அவங்க ஏதாவது ப்ராப்ளம்ஸோடு வந்தாங்க அப்படின்னா அதுக்குண்டான ரெமெடி கொடுக்குற வரும் மிஸ்டர் பிரசல் தான் சரி தானே அவருடைய இதில் அதாவது அவருடைய அந்த ஷாப்பு அந்த பெட் ஷாப்பில் வந்து நிறைய கேஜஸ் அந்தவருடைய ஷெல்ஃபில் அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த கேஜஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யூனிக்காக இருக்குது ரொம்ப ஆர்னமெண்டல் பார்க்குறதே அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அவரே சொல்லிக்கு வரோம் மிஸ்டர் பிரசலே அடிக்கடி சொல்லிக்கிறதுல என்னென்னா நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலான நபர் அப்படின்னு அவரே சொல்லிக்கு வரோம் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவருடைய பிஸ்னஸை வந்து அவர் ரன் பண்ணுற விதத்தை வச்சு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மொமெண்ட்டை கொண்டு வருவார் மிஸ்டர் பிரசல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவருடைய ஷாப்பு அந்த ரன்னிங் கண்டிஷனை பற்றி சொல்கிறாங்க எப்பயுமே ரொம்ப பிஸியாக இருக்குமா நிறைய பீப்புள் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய பெட் அனிமல்ஸ் அப்புறம் பேர்ட்ஸ் அதெல்லாமே அவங்களோட ஷாப்பில் அந்த கேஜஸில் அங்கிட்டு இங்கிட்ட ரோம் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒரு இடத்த நிற்காதான் அந்த பெட் அனிமல்ஸாக இருந்தாலும் சரி பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி அந்த பேர்ட்ஸ்லாம் அந்த அந்த கீச் கீச்சின்னு அந்த சவுண்டு அந்த கத்துகிற சவுண்டு திடீர்னு கத்துவான் அந்த கேஜ் இங்கிட்டு மூவ் பண்ணாங்கன்னா அப்படி கத்தும் ஏன்னா அதுக்கு அந்த பேர்ட்க்கு வந்து குட்டி குட்டி கால்கள் இருக்கும் இல்லையா சின்ன கால் தான் அது அந்த கேஜ்குள்ளே எங்கேயோ மாட்டிக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து அந்த பயம் இருக்குமா அதனால தான் அந்த மாதிரி சத்தம் விடுது அப்படிங்கிறத நரேட்டர் சொல்கிறாரு அண்ட் அது அந்த பெட் அனிமல் அப்படி சத்தம் விட்டாலும் அதுக்கு பயம் பயம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப ஒரீடாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நரேட்டர் சொல்கிறாரு ஸோ மெயினாக அந்த ப்ரெசனுடைய பெட் ஷாப் பெட் அனிமல்ஸ் எல்லாமே லிபரேஷன் அதாவது ஃப்ரீடம்காக டிமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிதானா அந்த கேஜ் உள்ளா சுற்றிட்டு இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இல்லைப்பா யாராவது ஒருத்தர் வந்து தங்களை வந்து விடுவிச்சிருவாங்க அல்லது தனக்குன்னு வந்து விடுதலையும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்போடு தான் அந்த பேர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நரேட்டர் சொல்கிறாரு ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரிசல் உடைய பெட் ஷாப்க்கு வர்ற கஸ்டமர்ஸ் கூட அந்த பெட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த கேஜ்க்குள்ளே இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக சார்மிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம் இப்படி கஸ்டமர்ஸ் சொல்கிற வேர்டை பார்த்தோன்னே மிஸ்டர் ப்ரிசல் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாராம் ரொம்ப அப்படியே சிரிப்பார் தன்னுடைய ஹேண்ட்ஸ் எல்லாம் ரப் பண்ணிவிட்டு தலையை வேக வேகமாக ஆட்டுவாரோம் அப்படியே ஹாப்பியாக ஏஸ் ஏஸ் ஆமாம் அப்படின்னு கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்ரிஷியே அந்த அவங்க சொன்னால் அந்த அப்ரிஷியேஷனை வந்து இவர் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டே கரெக்டான டைம் ஆர்லி மார்னிங் இவரோட ஷாப்பை ஓப்பன் பண்ணிடுவாரோ அப்படின்னோ அது அவருடைய டெய்லி ரொட்டீன் அப்படின்ட்டு அதில் வந்து ஒரு கவுண்டர் மாதிரி இருக்கும் அந்த கவுண்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டூல் போட்டு அது மேலே உட்காந்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவர் வந்து ஷார்ட்டாக இருப்பார் இல்லையா அதனால் இவர் கஸ்டமரை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஸ்டூல் போட்டு தான் உட்காந்துக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி உட்கார்ந்ததுக்கப்புறம் டெய்லி வந்து மார்னிங் பேப்பர் எடுத்து படிக்கிறது அப்புறம் டெய்லி நியூஸை எடுத்து கரைச்சி குடிக்கிறதா இவருடைய வேலையை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது கூட ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அதில் இருக்கிற நூ கண்ட் கார்னர் அந்த நியூஸை எல்லாத்தையுமே கேதர் பண்ணிடுவாராம் படிக்கும்போது கூட ஏன்னா அவர் அந்த நியூஸ் பேப்பரை படிக்க படித்து முடிக்கிற அளவுக்கு அவருக்கு டைம் இருக்குது அந்த பெட் ஷாப்பில் அவர் கஸ்டமர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் ஸோ கஸ்டமர் வர வரைக்கும் அந்த பேப்பரை ஃபுல்லாக படித்து முடிச்சுடுவார் அதுக்கே அவர் நிறைய டைம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நிறைய டேர் சொல்கிறாரு அப்படி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது கூட விதவிதமாக படிப்பாராம் நிறைய எக்ஸ்பிரஷன் காட்டுவாராம் ஏன்னா நியூஸ் பேப்பரில் வந்து நிறைய நியூஸ் இருக்கு இல்லையா அதை படிக்கும் பொழுது அவருடைய ஃபேஸில் வந்து அந்த எக்ஸ்பிரஷனை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாறிக்கிட்டே இருக்குமா அந்த அளவுக்கு அவருடைய ஐப்ரோஸ் வந்து ரைஸ் ஆகிறது இதே இது சோகமான நியூஸ் படிக்கிறாங்க அப்படின்னா முகத்திலே வந்து அந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் காட்டுறது சரிதானா இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி நியூஸ் பேப்பரில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணுவாராம் சரிதானா அதை அப்புறம் சில விஷயம் சில அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து அவர் ஸ்கிப் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த சிட்டியில் உள்ள வெதர் கண்டிஷனை பற்றி நம்ம நரேட்டர் நரேட் பண்ணுறாரு ஏன்னா அது வந்து ஒரு ஹாட் டே அப்படின்னா ஸ்ட்ராங் விண்ட் இருக்குது ப்ளோ ஒயிட் இருக்குது அப்படின்னா அந்த டவுன் ஃபுல்லாகவே ஸ்மோக் ஏர் அந்த ஃப்ராஸ்டி ஏர் ஏன்னா இது வந்து வின்டர் சீசன் அந்த டைமில் இவர் கடையை ஓப்பன் பண்ணி வச்சு உக்காந்துருக்கிறாரு ஸோ கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த டைமில் வந்து ஒரு அவங்க டோர்க்கு மேலே ஒரு பெல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஜிங்கிள் ஆகிற மாதிரி அப்போ ஒரு கஸ்டமர் அந்த ஷாப்பில் நுழையிறாங்க அப்படின்னா அந்த பெல் சவுண்ட் கேட்கும் அப்போ அவர் ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஜிங்கிலிங் சவுண்டு கேட்கும்போது அவர் தெரிய வருது ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதுதான் அவங்களுடைய ரெகுலர் ஃபைண்டிங் ஒரு கஸ்டமர் உள்ளே வர்றாங்க அப்படின்னா அந்த பெல் சவுண்டு கேட்கும் அதில் வர இவன் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதுலேருந்து விடுவிச்சுட்டு தன்னை கஸ்டமரை அட்டென்ட் பண்ணுறதுல புரிய இருப்பார் பட் அன்னைக்கு ஃபைன் மார்னிங் வந்து அந்த ஒரு ஃபைன் மார்னிங் வந்து அந்த பெல் சவுண்ட் அவங்களுக்கு கேட்கல சரிதானா ஏன்னா யாரோ ஒருத்தர் நுழைஞ்சிட்டாங்க பட் அவர் நுழைஞ்சதை வந்து நோட்டீஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவர் இருந்திருக்காரு ஏன்னா அந்த பெல் சவுண்ட் அன்னைக்கு கேட்கல ஏன்னா யூஸ்வலாக அது பெல் ஜிங்கிளிங் சவுண்டு கேட்கும் பட் அந்த ஒரு நபர் வந்து அன்னைக்கு மட்டும் அந்த பெல் சவுண்ட் கேட்கலாங்கிறத நான் மிஸ்டர் பிரசல் வந்து ரீகால் பண்ணி பார்க்குறாரு ஸோ அந்த கஸ்டமர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பிரசல் வந்து அவரை க்ரீட் பண்ணுறாரு பட் அவர் வந்து இக்னோர் பண்ணிடுறாரு அப்படி இக்னோர் பண்ணிட்டு அப்படியே அந்த ஷாப்பை அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு ஸோ அந்த கஸ்டமருடைய பிஹேவியர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை அவருடைய லுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஏன்னா அந்த மேன்க்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் ஹேர் இருக்குது அவர் சீப் சூட்டு தான் அவர் வேர் பண்ணியிருக்கிறாரு ஈவன் அந்த சீப் சூட் கூட அவருக்கு கரெக்டாக ஃபிட்டான மாதிரி தெரில ஸோ அந்த கஸ்டமர் கேட்குறாரு எனக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் கேஜில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அந்த கேஜில் ஏதோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு அவர் இமீடியேட்டாக ஒரு டூ ஒயிட் டவுஸ் இருக்கிற ஒரு கேஜை வந்து பின் பாயிண்ட் பண்ணி காட்டிடுறாரு பிரசல் வந்து இது வந்து ஃபைவ் டாலர்ஸ் அண்ட் ஃபிஃப்டி சென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அந்த கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஆகிடுறார் ஏன்னா எனக்கு அந்த பேர்ட்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டாலர்ஸ்க்கு வேணும் ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ஃபைவ் டாலர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மிஸ்டர் பிரிசலும் சரி ஓகே பரவாயில்ல ஃபைவ் டாலர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு டவ் இருக்கிற அந்த கேஜை அவர்கிட்ட கொடுத்தாச்சு இப்போ அந்த நபர் சொல்கிறார் இந்த ஃபைவ் டாலர்ஸை கூட டென் இயர்ஸாக அவர் ப்ரிசண்டில் வந்து நான் இருந்திருக்கேன் ஏன்னா ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க ஏன்னா அந்த ஸ்ட்ரேஞ்ச் கஸ்டமர் வந்து நம்ம கிட்டே கேட்குறாரு இந்த அமௌண்ட்டை நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ இயர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு தெரில உடனே இவரே சொல்லிடுறாரு மிஸ்டர் கிட்டே நான் டென் இயர்ஸாக இந்த ஃபைவ் டாலர்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் வந்து இந்த ஃபைவ் டாலர்ஸும் ஒரு சீப் சூட்டும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு மிஸ்டர் ப்ரிசலும் அப்பாட ஒரு வழியாக கஸ்டமர் போயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறாரு சரிதானா அப்போ வந்து அந்த கஸ்டமர் வந்து அந்த கேஜை வந்து தன்னுடைய ஷோல்டர்ஸ்க்கு மேலே தூக்கி வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படி தூக்கி வச்சுட்டு ஒவ்வொரு பேர்டாக அந்த ரெண்டு டவ் இருக்கு இல்லையா அந்த டவ் வந்து அந்த கேஜ்லேருந்து ரிலீஸ் ஆகிறத ரிலீஸ் பண்ணி விடுறாரு இதை பார்த்த உடனே மிஸ்டர் ப்ரிசல்க்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அந்த பேர்டை வாங்குறதுக்கு நெகோஷியேட் பண்ணவர் வாங்கினதுக்கப்புறம் அதை ரிலீஸ் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டை பார்க்கும்போது மிஸ்டர் பிரசல் வந்து ரொம்பவே இன்சல்ட் பண்ணப்பட்டதாக உணர்றாரு சரி தாடா ஏன்னா இவருடைய ஜாப் மிஸ்டர் பிரசலுடைய ஜாப் என்ன அப்படின்னா அந்த பெட் அனிமல்ஸ் வந்து ஃப்ரீடம் வேணுங்கிறத உணர்ந்தும் கூட அதை ஒரு ஜாப் மாதிரி அதுக்கு ஃப்ரீடம் கொடுக்காமல் ஒரு கேஜில் போட்டு அடைச்சி வச்சு தன்னுடைய லைஃப்பை பார்க்குறாரு ஆனால் அந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய லைஃப்பில் உள்ள டோட்டல் ஏர்னிங்கை வந்து அந்த டாலர்ஸ் அமௌண்ட்டை கொடுத்து ஒரு பேர்ட்ஸை வாங்கி அதை லிபரேட் பண்ணார் இல்லையா அதனால் தன்னுடைய லைஃப்பில் கஷ்டமான சூழ்நிலையில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வச்சு அந்த பேர்ட்ஸ்க்கு தேவை லிபரேஷன் தான் அப்படிங்கிறத உணர்த்திட்டாரு அப்படிங்கிற மிகப்பெரிய இன்சல்ட்டோட இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுது இதுதான் ஐ வாண்ட் சம்திங் இன் அ கேஜ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த ஸ்டோரியுடைய மெயின் மாரலே இவர் வந்து ஒரு பிரசனில் வந்து டென் இயர்ஸாக இருந்திருக்காரு ஸோ அவருக்கு வந்து அந்த ஃப்ரீடம்னா என்ன ஃப்ரீடம் இம்பார்ட்டன்ஸ் அந்த லிபர்ட்டினா என்னங்கிறத அவருக்கு தெரியும் அந்த லிபர்ட்டிங்கிறது ஹியூமன் பீங்ஸ்க்கு மட்டும் கிடையாது அனிமல்ஸ்க்கும் இருக்குது அதையும் நம்ம வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது அதுவும் அதனுடைய வழியில் வாழணும் அப்படிங்கிற தீமோட இந்த ஷார்ட் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் தேங்க்யூ ஸோ மச்